ஸோ நம்ம வந்து வைராகிய சதகத்துல 50 ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்ப வந்து 51வது ஸ்லோகத்திலேருந்து படிக்க போறோம். இந்த 51வது ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நான் முன்னாடி கிளாஸ்லயுமே சொல்லியிருக்கேன், 10 10 ஸ்லோகங்கள் ஒவ்வொரு டாபிக்ல இருக்கும். அப்படிதான் அவர் வந்து 100 வந்து 10 10 பிரிச்சிருக்கார். நம்ம வந்து 50 முன்னாடியே முடிச்சாச்சு. சோ இப்ப வந்து 51லேருந்து என்ன, 51லேருந்து 60 ஸ்லோகம் வரைக்கும் என்ன அப்படின்னா, யதி நிருபதி சம்வாத வர்ணனம். யதி அப்படிங்கிறது முனிவர், நிருபதி அப்படிங்கிறது ராஜா. அவ ரெண்டு பேருனுடைய கான்வர்சேஷன், அதாவது வைராகியத்துல ஈடுபட்டு இருக்கிற ஒரு யதிக்கு வேற எல்லாமே வந்து செகண்டரி தான். அவனை வந்து நீ வந்து தனலோபியா ஆக்க முடியாது. உன்னோட தனம் உனக்கு அப்படின்னா என்னோடது எனக்கு, அந்த மாதிரி அவன் யோசிக்கிற ஒரு பர்சனாலிட்டி. சோ வந்து என்ன அப்படின்னா, அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, துவம் ராஜா வயமபி உபாசித குரு பிரஜா அபிமான உன்னதாக கியாதஸ்துவம் விபவைஹி யசாம்சி கவயஹ திக்ஷு பிரதன்வந்தினஹ இத்தம் மான தன அதிதூரம் உபயோகோ அபி ஆவயோகோ அந்தரம் எதி அஸ்மாசு பராங்முகோ அசி வயமபி ஏகாந்தத்தோ நிஸ்பிருகாக அப்படின்னு சொல்லிக்கிறார். ஒரு யதி வந்து ராஜாவை பத்தி சொல்றாரு. என்ன இந்த ஸ்லோகார்த்தம்னு பார்த்தல்னா, ராஜாவே நீ வந்து நீ ராஜாவா இருந்துட்டு போ, நான் உன்னை விட எந்த விதத்துலயும் குறைஞ்சு போல. ஏன் அப்படின்னா, வயமபி உபாசித குரு பிரஜா அபிமான உன்னதாக. சோ துவம் ராஜா, நீ வந்து ஒரு ராஜா. வயம் அப்படிங்கிறது அந்த புளூரல்ல வந்து அவர் ஏன் சொல்லிக்கிறார் அப்படின்னா, ஒரு லெஜிட்டிமேட் ப்ரைடு அது. சோ வயம் நாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, வயம் வயமபி நாங்களோ உபாசித குரு பிரஜா அபிமான உன்னதாக. சோ வந்து நாங்க எப்படி அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களுடைய குருக்களை உபாசித குரு பிரஜா அப்படின்னா, அஸ்மாகம் குரவக எங்களுடைய குருக்களை நாங்கள் உபாசித்தோம். சோ அந்த வயமபி உபாசித்தாகன சேவிதாகன அர்த்தம். யாரு, எங்களுடைய ஆச்சாரியர்கள். சேவனை பண்றதுனால என்ன உனக்கு கர்வம் அப்படின்னா, அந்த உபாசனை பண்ண காரணத்தினால அந்த குரு கிட்டே இருந்து அடையப்பட்ட ஒரு பிரஜான ஞானம், அந்த ஞானத்தினால அபிமான உன்னதாக. எங்களுக்கு ஒரு செல்ஃப் ப்ரைட் இருக்கு. சோ அந்த அபிமானத்தினால உன்னதாகனா வயமபி சிரேஷ்டாக இத்தியர்த்தா. நீ ராஜாவா இருந்துட்டு போ, எந்த ராஜாக்கு எந்த நாட்டுக்கு வேணா நீ ராஜாவா இருந்துட்டு போ, நான் வந்து கொஞ்சம் கூட சோட போலன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, வயமபி உபாசித குரு பிரஜா அபிமான உன்னதாக. வயமபி நாங்களும் கூட உபாசித உபாசிக்கப்பட்ட குருக்கள், அந்த குருக்களிலிருந்து அடையப்பட்ட பிரஜா ஞானம், அந்த பிரஜையா அந்த ஞானேன அபிமான உன்னதாக, ரொம்ப ஒரு அபிமானத்தோட அதனால சிரேஷ்டமாக இருக்கின்ற வயம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா இங்க கமா போட்டுக்கணும், துவம் ராஜா அதுக்கப்புறம் ஒரு கமா, வயமபி உபாசித குரு பிரஜா அபிமான உன்னதாக. அதுக்கப்புறம் கியாதஸ்துவம், நீ வந்து கியாத்தா எதனால, விபவைஹி விபவைஹி கியாதஸ்துவம், நீ வந்து உன்கிட்ட இருக்கிற அந்த தனத்தினால ரொம்ப கியாதன், ரொம்ப வந்து ஒரு புகழை அடைந்தவனாக இருக்கிற. நான் யாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, கவயஹா யசாம்சி திக்ஷு பிரதன்வந்தி நக. நகங்கிறது அஸ்மாகம், எங்களுடைய யசாம்சி புகழ்களை புகழ்ச்சிகளை, கவயக கவிகள், திக்ஷு பிரதன்வந்தி எல்லா திக்குலையும் பரப்பரா அப்படின்னா, நீ வந்து ராஜா பெரிய ராஜா, ஒவ்வொரு நாட்டையும் வந்து அழிச்சு கான்கர் பண்ணி நீ வந்து கியாதனாக இருக்கலாம், ரொம்ப வந்து ஒரு பெருமையோட இருக்கலாம். அண்ட் உன்னுடைய விபவங்கள், உன்னுடைய சொத்துனால நீ வந்து பெருமைப்பட்டுக்கலாம். அது வந்து அந்த சொத்தானது நீ சொந்தமாக சம்பாதிக்கப்பட்டதாகவும் இருக்கலாம், பரம்பரையா உனக்கு வந்து பரம்பரா ஆகத்தமாகவும் இருக்கலாம். அதனால நீ கியாத்தக. நான் எப்படி தெரியுமா, நான் போய் வந்து என்னுடைய இதை பரப்பணுங்கிற அவசியமே கிடையாது. என்னுடைய ஞானம், என்ன பத்தின ஒரு புகழை பரப்புறதுக்கு யாரு இருக்கா அப்படின்னா, கவயக கவிகள் யசாம்சி திக்ஷு பிரதன்வந்தி. வந்து என்ன அப்படின்னா, கவிகள் வந்து என்னுடைய அந்த அதாவது விசித்திர பிரபந்த வச்சன ரச்சனா சாதுரி துரீன பிரதிபா சம்பன்னாக கவிதாரக. காமெண்டேட்டர் போட்டிருக்க வியாக்கியானக்காரர், கவிதாரக எப்படி இருக்கா அப்படின்னா, விசித்திரமான பலவிதமான விஷயங்களை வந்து ரச்சனை ரசிக்கிற அளவுக்கு ஒரு பிரதிபா உள்ள
அந்த கவயிதாரக அஸ்மாகம் யசாம்சி எங்களுடைய கீர்த்தியை திக்ஷு பல திக்குகள்ல பரப்பரா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இத்தம் இவ்வாறாக மான தன அதிதூரம் உபயோகோ அபி ஆவயோகோ அந்தரம். சோ மானதனம் உனக்கு வந்து என்ன அப்படின்னா உனக்கு உன்னுடைய கௌரவம் உனக்கு உன்னுடைய தனம் பெருசு அப்படின்னா எனக்கு என்னுடைய கௌரவம் பெருசு. சோ அந்த மானதன அதிதூரம் உபயோகோ அபி ஆவயோகோ. சோ நம்ம ரெண்டு பேரும் சி இது வரைக்கும் வயம் வயம்னு புளூரல்ல போட்டிருந்தார், அந்த யதியினுடைய சமூகத்தையே சொல்லிட்டு இருக்கார். கடைசியில இங்க இந்த லைன்ல வரும்பொழுது டியூவல் போட்டுட்டார். அவையோகோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன அப்படின்னா மானதன அதிதூரம், உனக்கு வந்து உன்னுடைய தனத்தினால ஒரு இது இருந்ததுன்னா எனக்கு என்னுடைய செல்ஃப் ப்ரைடு என்னுடைய எனக்குன்னு ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா, அது அது அதனால அதிதூரம் உபயோகோ அவையோகோ அந்தரம். அந்தரம் அப்படின்னாலே தாரதமியம், மானதனாபியாம் அதிதூரம் அத்தியந்த விப்ரகிருஷ்டம். அதாவது துவம் கேவலம் தனவான், நான் அப்படி கிடையாது, வயம் தூ பிரஜா பிரயுக்த அபிமான தனவந்த அத்த தவச்ச அஸ்மாகம். நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு மலைக்கும் மடுக்கும் என்ன ஒரு சம்பந்தம், அந்த மாதிரி உனக்கு வெறுவனோட பைசாவை வச்சுட்டு நீ வந்து ஆஹா ஓஹோங்கிற, நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எதி கடைசி வரியில எதி அஸ்மாசு பராங்முகோ அசி வயமபி ஏகாந்தோ நிஸ்பிருகா. நீ வந்து என்கிட்ட வந்து ஒரு உதாசீன பாவத்தோட இருந்தேன்னு வச்சுக்கோ, பராங்முகா என்ன நீ கண்டுக்கல, அஸ்மாசு எங்களிடத்தில் எதித்வம் பராங்முகா முகோ அசி நீ வந்து பராங்முகனா இருந்த அப்படின்னா வயமபி ஏகாந்தோ நிஸ்பிருகா நாங்களும் எப்படி அப்படின்னா ஏகாந்தோ நாங்களும் வந்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு நிஸ்பிருகமா இந்த எங்களுக்கு எதுவும் தேவையில்லைங்கிற அளவுக்கு போறதுக்கும் எங்களுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. அதனால நீ வசதின்னு நினைச்சுக்காத. அதாவது என்ன போட்டிருக்காரு தெரியுமா, அநாதர பராகா அத எதி அஸ்மாசு விஷயே பராங்முகா துவம் அநாதர பரோ அசி எதி தர்ஹி அப்போ வயமபி ஏகாந்தோ நிஸ்பிருகாக நாங்களும் வந்து நிரபேட்சாக அநாதர பராகா அநாதரே வியவஸ்தானே சம்சாரே ந அஸ்மாக்கம் அத்த பிரயோஜனம் அஸ்தி. சோ வந்து நீ இப்போ ஒரு ராஜாவை வந்து யாரு சலாம் போடணும், யாருக்கு இந்த லோக விவகாரத்துல வந்து ஈடுபட்டுண்டு அதனால உண்டான ஒரு பலனை அனுபவிக்கணும்னு யாருக்கு ஆசை இருக்கோ அவளுக்குதான், அவாதான் ஒரு பெரிய மனுஷாலையோ ஒரு ராஜாவையோ ஒரு பணக்காரனையோ போய் அண்டி வாழணும். நான் வந்து எதி எனக்கு தேவையே இல்லை, எனக்கு கிடைச்ச ஞானமே எனக்கு போறோம். சோ அதனால நீ வந்து என்கிட்ட பராங்முகனாக இருந்தேன்னா நானும் ஏகாந்தோ நிஸ்பிருகா ஐ எம் ஹாப்பி அலோன் இன் மை ஓன் வேர்ல்ட் அப்படிங்கிற வந்து இது ஒரு ராஜாக்கும் அதாவது எதிராஜா அப்படின்வா இவங்களுக்கு வந்து எதிராஜான்னு சொல்லும் பொழுது ராஜ ரிஷி அப்படின்னு சொல்லும் பொழுதே ராஜாக்கு என்ன ஒரு லெவலோ அந்த அளவுக்கு இருக்கான் அப்படின்னா ராஜா தன்னுடைய படைபலம் பணபலம் அதனால அந்த லெவலுக்கு போயிருக்கான். யதிகள் அப்படி கிடையாது, அவளுடைய சொந்த ஞான பலம் அந்த தபோபலம் அதனால அந்த லெவலுக்கு வந்து அதனால அவளுக்கு வந்து அந்த அந்த ப்ரௌட் மொமெண்ட் இல்லைன்னா அந்த செல்ஃப் ப்ரைடு அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் ஈக்குவல். சோ அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார், துவம் ராஜா வயமபி உபாசித குரு பிரஜா அபிமான உன்னதாக கியாதஸ்துவம் விபவைஹி யசாம்சி கவயஹ திக்ஷு பிரதன்வந்தினஹ இத்தம் மானதன அதிதூரம் உபயோகோ அபி ஆவயோகோ அந்தரம் எதி அஸ்மாசு பராங்முகோ அசி வயமபி ஏகாந்தோ நிஸ்பிருகாக. எங்க கிட்ட நீ பராமுகரா இருந்தாலும் நானும் வந்து ஐ எம் ஆல்சோ ஹாப்பி அலோன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அடுத்த ஸ்லோகம் என்ன, 52வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா மோரார்லெஸ் இந்த ரெண்டு ஸ்லோகமே ஒரு ராஜா இது இந்த அதாவது இதே அர்த்தத்தை தான் கொடுக்க போறது, பட் வேற விதமா வார்த்தைகளை போட்டு சொல்றாரு பர்த்ருஹரி. அர்த்தானாம் ஈசிஷேத்வம் வயமபிச்ச கிராம் ஈஷ்மஹே யாவதர்த்தம் சூரஸ்துவம் வாதி தர்ப்ப உபசமனம் விதௌ அக்ஷயம் பாட்டவம் நக சேவந்தே துவாம் தனாட்யாக மதிமல ஹதையே மாமபி ஸ்ரோதுகாமாக மயி ஆஸ்தா நதே நதே சேதி மயி அபி ஆஸ்தா நதே சேது ட்வயி மம நிதராமேவ ராஜன் ஆஸ்தா அநாஸ்தா.
சோ வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகம் பார்த்ததெல்லாம் அர்த்தானாம் ஈசிஷே துவம், நீ வந்து துவம், நீ வந்து எதுக்கு வந்து ஈசன் அப்படின்னா அர்த்தானாம் பைசாக்கு படைபலத்துக்கு பணபலத்துக்கு எல்லாம் வந்து நீ வந்து ஈசன் தலைவன் சரியா. வயம் அப்பிச்ச நாங்க எப்படி அப்படின்னா கிராம் ஈஷ்மகே யாவதர்த்தம், சோ உங்களுக்கு நாங்க எதுக்கு வந்து ஈஷ்மகே அப்படின்னா கிராம், கிராம் அப்படின்னா வாக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா சாஸ்திர வச்சனானாம் ஈஷ்மகே, சாஸ்திரங்கள்ல போட்டிருக்கிற விஷயங்களை அறிந்து கொண்டு அதனால வர ஒரு 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 ஞானவான் நாங்கலாம், நீ தனவான நான் வந்து ஞானவான் சரியா. அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னா துவம் சூரஹா, நீ சூரன், ஏன்னா வந்து நீ வந்து சூரத்தன்மையை காமிக்கிற போர்க்களத்துல போர் பண்ணி எல்லாரையும் நீ வந்து வெற்றி கொண்டு அதனால் நீ சூரன். நாங்க எதுலையாவது வந்து குறை குறைச்சலா? இல்லவே இல்லை. வாதி தர்ப்ப விபசமன விதவு அக்ஷயம் பாட்டவம், வாதி தர்ப்பம் அந்த டிபேட்டுக்கு வர அந்த வாதிகளினுடைய தர்ப்பம் அப்படின்னா அவளுடைய அந்த திமிரு அத விபசமன விதவு, அந்த 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 வாதி அந்த டிபேட்டுக்கு வர அந்த கர்வத்தோட இருக்கின்ற அந்த ஸ்காலர்ஸோ இல்லைன்னா அந்த ஜனங்களோட தர்ப்பம் அவளுடைய திமிர விபசமன விதவு அத போக்கடிக்கிறதுல அக்ஷயம் பாட்டவம் நக, எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வி ஆர் ஸ்கில்ஃபுல், வி ஆர் எக்ஸ்பர்ட் இன் புட்டிங் தெம் டவுன். நீ வந்து சூரன், நீ போர்க்களத்துல போய் அவளை வந்து வெற்றி கொள்ற உன்னுடைய உன்னுடைய ஒரு சரீர பலத்தினால, நான் வந்து அந்த இதுல வந்து டிபேட்ல யாரு வந்து ஒரு வித்யாகர்வத்தோட வந்து இருக்காளோ அவளுடைய தர்ப்பத்தை அடக்கிறதுல ரொம்ப எனக்கு வந்து பாட்டவம் பட்டுதா அந்த ஒரு ஸ்கில்ஃபுல்னஸ் எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன துவாம் தனாட்யாக சேவந்தே, உன்னை வந்து யாரு சேவிக்கிறா அப்படின்னா தனாட்யாக, நிறைய பைசா வச்சுட்டு இருக்கிறா உன்னை வந்து சேவனை பண்றா, என்கிட்ட யாரும் வரலன்னு நினைச்சுட்டு இருக்கியா, நான் யதி பிக்ஷ வாங்கி ஜீவனை நடத்துறேங்கிறதுனால யாரும் வரல நினைச்சுட்டு இருக்கியா அப்படின்னா இல்ல, என்கிட்ட யாரு வரா தெரியுமா, மதி மல ஹதையே மாமபி ஸ்ரோத்து காமாகா. அது மதி மலம் அப்படின்னா மதினா புத்தி, மலம்னா அழுக்கு. சோ அந்த மதி மல ஹதையேன்னு சொல்லும் பொழுது என்னுடைய புத்தியானது இந்த சம்சார விஷயத்திலே ஈடுபட்டு இதுல இருக்கிற சுகங்கள் தான் சத்தியம், எல்லாம் சத்தியம், இங்க நான் காண்றது எல்லாமே சத்தியம்னு நினைச்சுட்டு இருக்கான் பாருங்க, அந்த மாதிரி ஒரு மலம், அந்த மாதிரி ஒரு மலத்தோட அழுக்கோட இருக்கின்ற புத்தி, அதை ஹதையே அதை கொல்வதற்காக அதை போக்கடிப்பதற்காக ஸ்ரோத்துக்காமா மாமபி, என்னையும் அவ வந்து ஸ்ரோத்துக்காமா கேக்குறதுக்காக வரா, என்கிட்ட உபதேசத்தை கேட்கறதுக்காக வரா. அப்புறம் கடைசி என்ன சொல்றார் அப்படின்னா மையபி ஆஸ்தா நே சேத்து, என்கிட்ட ஆஸ்தா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அபிமானம், என்கிட்ட உனக்கு ஒரு அபிமானம் இல்ல அப்படின்னா துவயி மம நிதராமேவ ராஜன் அனாஸ்தா, உனக்கு என்கிட்ட ஒரு அபிமானம் இல்லைன்னா எனக்கும் உன்கிட்ட ஒண்ணு இல்லை, ஐ எம் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் எனிதிங், பிகாஸ் ஒரு ராஜாவை பகச்சுண்டா அவளை வந்து தேசத்தில தேச துரோகின்னு வா, தேசத்தை விட்டு வெள்ள அமிச்சுடுவா, யதிக்கு வந்து திகம்பரம் அவனுக்கு வந்து திக்கே அம்பரம், அதுக்கப்புறம் எல்லா திக்குகளுமே வீடு, என்ன கிடைக்கிறதோ பிக்ஷ வந்து சாப்பாடு, பிக்ஷ வாங்கி சாப்பாடு இது பண்ண போறா, நதி வந்து ஜலம் கொடுக்க போறது, சோ அதனால அவளுக்கு வந்து ஒரு ராஜாவையோ ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒருத்தரை வந்து பகச்சுக்கிறதுனால அவரு அவளுக்கு வந்து அதனால ஒரு நஷ்டமும் கிடையாது. சோ அதனால மையபி ஆஸ்தா நதே சேத்து, உனக்கு என்கிட்ட ஒரு அபிமானம்ங்கிறது இல்லை இல்லை என்றால் துவையபி உன்கிட்ட மாம எனக்கு நிதராமேவ ராஜன் ஆனாஸ்தா, எனக்கும் வந்து உன்கிட்ட வந்து பெரிய ஒரு அபிமானம் இல்லை, நீ வந்து உன்னை பெரிய ஆளு நினைச்சுட்டேன்னா நான் வந்து நான் இருக்கிற இடத்துல நான் சுகமா இருக்கேன்னு அர்த்தம். இது இதுல வந்து அந்த யதியினுடைய கர்வம் அகங்காரம்ங்கிறது தெரியல, இந்த மாதிரி ஒரு யதி தர்மத்தை ஃபாலோ பண்றவாளுக்கு யார்கிட்டயும் அடங்கி அண்டி இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை, ஏன் அப்படின்னா அதெல்லாம் அவ தொடர்ந்து வெள்ள வந்து சரியா.
நெக்ஸ்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகா, எல்லாரும் நிறைய தடவை படிச்சிருப்பாங்க. பட் இட் இஸ் அ வெரி சிம்பிள் ஸ்லோகா. பட் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த வைராகிய சதகமே வந்து என்ன அப்படின்னா, பிராக்டிக்கலா நம்ம வந்து லைஃப்ல வந்து அதை உபயோகப்படுத்தணும், படுத்தணும், படுத்திருக்கணும், இனிமே படுக்கல, இது வரைக்கும் படுத்தல அப்படின்னா இனிமேலாவது. ஆமா, சோ வயமிக பரிதுஷ்டாக வல்கலைஹி துவம் துகூலைஹி சம இவ பரிதோஷோ நிர்விசேஷோ விசேஷக சது சது பவது தரித்ரோ யஸ்ய திருஷ்ணா விஷாலா மனசிச்ச பரிதுஷ்டே கோ அர்த்தவான் கோ தரித்ரஹ. ஐ திங்க் ஏர்லியர் டெக்ஸ்ட்லயே வந்திருக்கும் இங்க. இதுவும் வந்து ஒரு யதிக்கும் ராஜாக்கும் உள்ள ஒரு சம்பாதம். ராஜாவை பார்த்து சொல்றான், வயம் இக பரிதுஷ்டாக வல்கலைஹி, நாங்க வந்து வல்கலம் அப்படின்னா மரவுரி, வயம்னா நாங்கள், வயம் இக வல்கலைஹி பரிதுஷ்டாக, நாங்க வந்து இந்த வல்கலங்க இந்த மரவுரி அணிஞ்சிருக்கிறதுனாலேயே நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். துவம் துகூலைஹி, நீ என்ன பண்ற அப்படின்னா, நீ வந்து பட்டு வஸ்திரம் போட்டு இருக்கிறதுனால நீ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க. சம இவ பரிதோஷகா, சம இவ பரிதோஷகா நிர்விசேஷோ விசேஷகா, சாரி, சம இவ பரிதோஷா நிர்விசேஷோ விசேஷா. சோ வந்து நீ இந்த பரிதோஷா அப்படின்னா ஹாப்பினஸ் அர்த்தம், உனக்கும் எனக்கும் இந்த பரிதோஷம்ங்கிறது ஒண்ணு இருக்கு பாரு, ஹாப்பினஸ்ங்கிறது இருக்கு பாரு, அது சம இவ, அது ஈக்குவலா இருக்கு. என்னது அப்படின்னா நிர்விசேஷோ விசேஷா, நிர்விசேஷனா விசேஷ ரஹிதா, விசேஷனா அந்யதர உத்கர்ஷஸ்து நிர்விசேஷா, உனக்கும் எனக்கும் இருக்கிற இந்த பரிதோஷம் அப்படிங்கிறது சமமா இருக்கு. There is no disparity. நீ வந்து ஓஹோன்னு இருக்க, நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படிலாம் இல்ல. ரெண்டு பேருமே வந்து நம்மளுடைய அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ரெண்டு பேருக்கும் வந்து சம அளவுல தான் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சது பவதோ பவது தரித்ரஹா யஸ்ய திருஷ்ணா விஷாலா. சோ அப்ப வந்து உலகத்துல வந்து நீ வல்கலம் போட்டுட்டு சந்தோஷமா இருக்கான், மொத்தம் பட்டு வஸ்திரம் போட்டுன்னு உணுத்தர் சந்தோஷமா இருக்கா, அப்ப யார் பணக்காரன் யார் ஏழைன்னு ஒரு கேள்வி நிக்கிறதோனும். சது பவத பவது தரித்ரஹ, சது தரித்ரோ பவது, அவன் வந்து தரித்திரமாக இருக்கட்டும் லோட்டுல போட்டிருக்காரு. யாரு அப்படின்னா யஸ்ய திருஷ்ணா விஷாலா, அவன் தரித்ரஹ பவதிலாம் இல்ல, இல்லைன்னா பவிஷ்யத்திலாம் இல்ல, பவது அவன் இருக்கட்டும் தரித்திரமாக இருக்கட்டும். யாரு அப்படின்னா யஸ்ய திருஷ்ணா விஷாலா, யாருனுடைய அந்த ஆசைங்கிறது விஷாலா பறந்து இருக்கும் அப்படின்னா, தெர் இஸ் ஹூ ஹாஸ் ஒரு எண்ட்லெஸ் ஒரு thirst to ஒரு ஆசை டிசைர் இருக்கு பாருங்கோ, அது வந்து யாருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கோ அவன் தரித்ரா பவது, அவன் தரித்ரனாவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மனசிச்ச பரிதுஷ்டே கோ அர்த்தவான் கோ தரித்ரா, யாருடைய மனசானது பரிதுஷ்டே சதி, யாருடைய மனதானது சந்தோஷம் அடையுமே ஆனால், ரொம்ப when their mind is happy is a ஹாப்பியஸ்ட் மேன் இஸ் அ ரிச்சஸ்ட் மேன் சொல்றோம். இப்ப வந்து ஆஃப் லேட்டா லோகத்துல வந்து எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் வந்துருத்தும், சந்தோஷமா இருந்தா நிம்மதியா இருந்தா போரும்பா அப்படிங்கிற மாதிரி, காசு பணம் எல்லாம் வேண்டாம் எனக்கு, நிம்மதியா இருந்தா போறோம்னு இப்போ ஆஃப்டர் ஐ திங்க் இந்த பேண்டமிக் கோவிட்க்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு மாதிரி வைராக சதகம் படிக்கணும், இந்த மாதிரி படிக்காமே இந்த மாதிரி ஒரு இன்வால்வ்மெண்ட் வந்து மனசிச்ச பரிதுஷ்டே கோ அர்த்தவான் கோ தரித்ர, மனசு வந்து சந்தோஷமா இருந்துருத்து அப்படின்னா யாரு பணக்காரன் யாரு ஏழை, ஒரு டிஃபரன்ஸே கிடையாது. புரியுதா? அந்த விசேஷகாங்கிறது நிர்விசேஷகா, அது வந்து நோ கம்பாரிசனே இல்ல, ரெண்டு பேருக்கும் அந்த பரிதோஷம்ங்கிறது சமமாக இருக்கிறதுனால அந்த ஸ்பெசிபிக்கா இருக்கிற ஒரு விசேஷம் அப்படிங்கிறது நிர்விசேஷம். வயம் இக பரிதுஷ்டாக வல்கலைஹி துவம் துகூலைஹி சம இவ பரிதோஷோ நிர்விசேஷோ விசேஷா சது பவது தரித்ரோ யஸ்ய திருஷ்ணா விஷாலா மனசி ச பரிதுஷ்டே கோ அர்த்தவான் கோ தரித்ரஹ. அடுத்தது பலம் அலம் அசனாய ஸ்வாதுபானாய தோயம் க்ஷிதிரபி சயனார்த்தம் வாசசே வல்கலம் ச நவதன மதுபான பிராந்த சர்வேந்திரியாணாம் அவினயம் அனுமந்தும் நோத்சகே துர்ஜனானாம். சோ வந்து இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, அசனாய பலம் அலம் ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்லிட்டு வர்றார். என்ன அப்படின்னா, சாப்பிடறதுக்கு பழம்ங்கிறது பழம். சோ வந்து அசனாய சாப்பிடறதுக்கு வந்து எது அலம் அப்படின்னா பழம். அதுக்கப்புறம் பானா பானாய குடிக்கிறதுக்கு எது வேணும் அப்படின்னா, சுவாது தோயம்,
நல்ல வந்து ஒரு ருச்சிகரமான ஒரு தோயம், ஒரு ஜலமானது அலம். அந்த அலம்ங்கிற சப்தம் வந்து நம்ம ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் எடுத்துக்கணும். அசனாய பழம் அலம், சாப்பிடறதுக்கு பழம் போறோம். அதுக்கப்புறம் பானாய, குடிக்கிறதுக்கு எது வேணும் அப்படின்னா சுவாது நல்ல ருச்சிகரமானதுனா அதுக்குன்னு பீச் தண்ணிய போய் குடிக்க முடியாதோனும், சாகரம் உப்பு தண்ணிய போய் குடிக்க முடியாதோனும். சோ சுவாது அந்த ருச்சியான ஒரு தோயம் ஜலமானது அலம் போரும். அதுக்கப்புறம் சயனார்த்தம் படுக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ஷிதிரபி அலம், படுக்கிறதுக்கு வந்து பூமி, க்ஷிதினா பூமி, சயனார்த்தம் க்ஷிதிரபி அலம், பூமியே போறோம் படுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வாசசே வல்கலம் ச, மேல என்ன வாசசே அப்படிங்கிறது வஸ்திரம், வஸ்திரம் வஸ்திரத்துக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா வல்கலம் போறோம், மர உரி போறோம், ஏதோ ஒண்ணு சரீரத்தை மறைக்கிறதுக்கு ஒரு வஸ்திரம் வேணும் அவ்வளவுதான். அது வந்து துகூலமா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இங்க வந்து ஒவ்வொரு ஸ்லோகமும் பாத்தீங்கன்னா யதியினுடைய சம்வாதம், யதிக்கும் ராஜாக்கும் சம்வாதம் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்லோகத்துல சொல்றார். நான் இதுல வசதி நீ அதுல வசதிங்கிறார். எப்படி வந்து நீ வசத்தின்னு ஒரு ராஜாவை பார்த்து ஒரு யதி வந்து எப்படி வந்து நான் தான் வசத்தின்னு சொல்லுவான் அப்படின்னா மனசிஜ பரித்துஷ்டே கோ அர்த்தவான் கோ தரித்ரஹன்னு 53வது ஸ்லோகத்துல போட்டுடுறார். அதுக்கு அடுத்தது சொல்றார், சரி மனசிஜ பரித்துஷ்டே, சரி சாப்பிடறதுக்கு குடிக்கிறதுக்கு தங்கறதுக்கு வஸ்திரத்துக்குலாம் நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல போடுறார், பலம் அலம் அசனாய, அசனாய பலம் அலம், சுவாதுபானாய தோயம், க்ஷிதிரபி சயனார்த்தம், வாசசே வல்கலம் ச. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நவதன மதுபான பிராந்த சர்வேந்திரியானாம். சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நவதனம் அந்த புது பணம் என்கிற ஒரு மதுபானம், அந்த அதுவே அந்த புது பணம், நவதனம் புதுசா வர ஒரு பணம் அப்படிங்கறதே ஒரு சொத்துங்கிறதே எது போல அப்படின்னா மதுபானம் போல. அந்த மதுவுக்கு எப்படி வந்து ஒரு ஒரு இன்டாக்சிகேட் ஆகிற தன்மை, ஒரு மயக்கிற ஒரு தன்மை இருக்கோ அந்த மாதிரி இந்த நவதனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த புதுப்பணமாகிற அந்த மதுபானம், அந்த மதுவை குடித்ததால் என்ன அப்படின்னா பிராந்த அப்படின்னா மயக்கமடைந்த சர்வேந்திரியானாம் எல்லா இந்திரியங்களையும் உடையவர்களான துர்ஜனானாம், இது எல்லாமே அந்த துர்ஜனத்துக்கு அட்ஜெக்டிவா போறது, அந்த துர்ஜனங்கள் அந்த துர்ஜனானாம் அந்த துஷ்டர்களினுடைய அவினயம், அவினயம் அப்படின்னா ஒரு வினயபாவம் இல்லாதது, ஒரு அலட்சிய தன்மை, அதோட இருக்கின்ற அனுமந்தம் அவினயம் அனுமந்தம், அந்த அலட்சியபாவத்தை அங்கீகரிப்பதற்கு ந உற்சாகே, நீங்க சகித்து கொள்ள மாட்டோம். புரியுறதா? சோ வந்து என்ன அப்படின்னா நவதன மதுபான பிராந்த சர்வேந்திரியானாம் துர்ஜனானாம், நவதனம் புதுசாக வந்த அந்த பணம் அந்த சொத்து அப்படிங்கிற ஒரு புதுப்பணமாகிற அந்த மதுவை குடித்ததால் பிராந்த மயக்கமடைந்த சர்வேந்திரியானாம் எல்லா இந்திரியங்களையும் வைத்து கொண்டிருக்கின்றவர்களான அந்த துர்ஜனானாம் அந்த கெட்டவர்களினுடைய அந்த துஷ்டர்களினுடைய அவினயம் அந்த அலட்சியத்தை அனுமந்தம் அதை அங்கீகரிக்கிறதுக்கு நாங்க வந்து ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம். அங்க வந்து போறோம், எங்களுக்கு வந்து வி ஆர் ஹாப்பி வித் வாட் வி டூ. எங்களுக்கு வந்து நீ வந்து என்னையா பண்ணுவ, என்ன மாதிரி ஆளை நீங்க பகச்சுண்டா, நீ என்ன பண்ணுவ லைஃப்ல அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு வந்து ஆசை இருந்தாதானப்பா, ஆஷாயாக தாசாக ஏ தாசாக தே தாசாக சர்வ லோகசிய ஆஷாம் ஏஷாம் தாஸ் ஆஷா ஏஷாம் தாசி தேஷாம் தாசாயத்தே லோக. முன்னாடியே 4வது ஸ்லோகமும் 5வது ஸ்லோகத்திலயே படிச்சோம், யாருக்கு வந்து ஆசைங்கிறது யாருக்கு, யாரு ஆசைக்கு அடிமையோ அவ வந்து இந்த லோகத்துல இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அடிமை ஆயிடுவான். யாருக்கு அந்த ஆசையானது அடிமை ஆயிடுத்தோ, எனக்கு இது வேண்டாம் எனக்கு போறோங்கிற ஒரு பாவம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவளை வந்து யார யாரால வந்து அசைக்க முடியும் அப்படிப்பட்ட உலகமே இல்லையா? கரெக்டா? அந்த மாதிரி அதுக்கு என்ன இதெல்லாம் உனக்கு தேவையே, உனக்கு சாப்பாடு தேவை படுத்துக்கணும் ஒரு இடத்துல, உனக்கு வந்து வஸ்திரம் தேவை, குடிக்க ஜலம் வேணும், குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணும், நீ என்ன பண்ணுவ இதெல்லாம் அப்படின்னா எனக்கு தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா ஐ எம் வெரி வெரி கண்டென்டட் வித் வித் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ், அசனாய அலம் பலம் அலம், சுவாதுபானாய தோயம், க்ஷிதிரபி சயனார்த்தம், போரும் பூமி போரும்பா, எனக்கு படுத்துக்கணும் ஏதோ ஒரு இடத்துல, அப்படியே பட்டு பஞ்சு மெத்தையிலதான் படுத்துக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படின்னா அந்த லெவல்ல ஒரு யதி சொல்றார் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் வந்திருந்தா என்ன வந்து பேசுவார், நாட் லைக் இன்னைக்கு யோசிச்சுட்டும் நாளைக்கு வந்து எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு போறதுங்கிறது சாத்தியம் இல்ல. அப்படி சாத்தியம் இருக்கு, சில பேருக்கு இருக்கு, அதெல்லாம் பூர்வ ஜென்ம வாசனாங்கிறான்,
நமக்கு அந்த வாசனை ஏதோ கொஞ்சம் தொக்கி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் அந்த எண்ணமான வரும் இல்லையா, இதை விட்டுட்டு போயிடணும், இதெல்லாம் சத்தியம் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சோ அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் வந்த ஒரு யதி நவதன மதுபான பிராந்த சர்வேந்திரியானாம் துர்ஜனானாம் அவினயம் மனுமந்தும் நோச்சரே, நான் நான் வந்து அது சகிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு கிளீனா வந்து சொல்லிட்டேன். சரியா, நல்லா இருக்கு இல்லையா? பலம் அலம் அசனாய சுவாதுபானாய தோயம் கிதிரபி சயனார்த்தம் வாசசே வல்கலம் ச நவதன மதுபான பிராந்த சர்வேந்திரியானாம் அவினயம் அனுமந்தும் நோத்சகே துர்ஜனானாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அடுத்தது அம்பச்சந்தாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஆஷீமஹி வயம் பிக்ஷாம் ஆஷாவாசோ வசீமஹி ஷயீமஹி மஹி பிருஷ்டே குர்வீமஹி கிம் ஈஸ்வரைஹி. சோ வந்து என்ன அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அசீமஹி வயம் பிக்ஷாம், சோ நாங்க வந்து பிக்ஷையில வர விஷயத்த வச்சுட்டே நாங்க வந்து எங்களோட ஜீவனத்தை நடத்தின்றோம், நாங்க வந்து அது அது போறோம் எங்களுக்கு சாப்பாடுக்கு, வேற எதுவுமே வேண்டாம். புரியுறதா? எங்களுக்கு இது வேணும், இந்த பாயசம் வேணும், இந்த பண்டம் வேணுங்கிற அவசியமே கிடையாது. வயம் நாங்கள் பிக்ஷாம் பிக்ஷையை அசீமஹி சாப்பிடுவோம், பிக்ஷையில என்ன கிடைக்கிறதோ அவள் கிடைச்சாலும் சரி உங்களுக்கு வந்து இது கிடைச்சாலும் சரி அசீமஹி ஓகே அசீமஹி வயம். சோ வயம் நாங்கள் பிக்ஷாம் பிக்ஷையை அசீமஹி சாப்பிடுவோம், ஆஷாவாசக திக்குகளையே, ஆஷாங்கிறது திக்கு, அவைகளாகிய அந்த வாசக வஸ்திரத்தையே அசீமஹி நாங்க வந்து உடுத்தி கொள்வோம். அப்புறம் மஹி பிருஷ்டே பூமியின் மேல் ஷயீமஹி நாங்க வந்து சயனம் படுத்துப்போம். ஈஸ்வரைஹி அப்படின்னா பணம் இருக்கிற அந்த சுவாமிகளால், சுவாமிகளால் அந்த பணக்காரங்கிற ஒரு திமுறோட இருக்காளே கிம் குர்வீமஹி, அவளால நாங்க எங்களுக்கு என்னவா லாபம்? சரியா, முன்னாடி சொன்னதேதான், எனக்கு வந்து அப்படிப்பட்டவா கிட்ட நாங்க வணங்கவே மாட்டோம், ஏன்னா வி ஆர் கண்டென்டட் வித் வாட் வி ஹேவ். பிக்ஷாமஷீமஹி வயம் ஆஷாவாசக வஸ்திரத்தையே, திக்குகளாகிய வஸ்திரத்தையே நாங்க வந்து வசீமகி உடுத்தி கொள்வோம் அப்படின்னா, அங்கங்க என்ன கிடைக்கிறதோ, மரம் கொடி செடி எது குடிக்க எது எங்களுக்கு எந்த வஸ்திரத்தை கொடுக்கறதோ அதை வச்சுட்டே நாங்க சந்தோஷமா இருப்போம். அங்கங்க பூமி இருந்தா போருமே படுக்கிறதுக்கு, படுக்க வேணும், பஞ்சம் மெத்த வேணுங்கிற அவசியம் இல்லையே. சோ அந்த ஷயீமஹி அங்கங்க மஹி பிருஷ்டே ஈஸ்வரைஹி கிம் குர்வீமஹி. சோ இப்படி இருக்கும்பொழுது அந்த பைசாவை ரொம்ப வசத்தியா பாராட்டுற அந்த பணக்காரர்களால எங்களுக்கு வந்து என்ன பிரயோஜனம், எங்களுக்கு அவளால ஒரு இதுவும் கிடையாது சொல்றார். சோ இதோட இந்த கிளாஸ் நிறுத்திக்கிறேன், அடுத்த கிளாஸ்ல மீதி அஞ்சு படிக்கலாம். சரியா?